அவனும் நானும் அத்தியாயம் ஆறு வீட்டிற்குள் நுழைந்த மறுநொடியிலிருந்தே கோவிலில் கண்ட பெண்ணைப் பற்றிய பேச்சுதான் அன்று முழுவதற்குமே சீதாவின் வாயிலிருந்து வந்து விழுந்து கொண்டிருந்தது எதை தொடங்கினாலும் இறுதியில் அந்த பெண்ணிலேயே வந்து நின்றதில் ராம்குமாருக்கு ஒன்று மட்டும் தெளிவாயிற்று சீதாவிற்கு அந்தப் பெண்ணை மிகவும் பிடித்துவிட்டதென்பது என்பது ஆமாம் வந்ததிலிருந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்கிறியே அந்த பொண்ணுக்கு பெயர் இல்லையா அப்போதுதான் சீதாவிற்கும் தாம் அவளது பெயரை கூட கேட்காமல் வந்து விட்டோமே என்பது உரைத்தது நானும் அந்த பொண்ணை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு கடைசியில் பெயரை கூட கேட்காமல் விட்டுட்டேன் அடுத்த தடவை சந்திக்கும் போது எல்லாத்தையுமே எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க உன்னோட பேச்சை பார்த்தால் உன் மனசில் வேற என்னமோவும் ஓடுது போல இருக்கே வேற என்ன ஓடப்போகுது எல்லாம் நம்ம கார்த்திக்கோட கல்யாணம்தான் அது என்னமோ தெரியல இந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம பையனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பாள்னு தோணுச்சு உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு நீ சொல்கிறதை வச்சு பார்க்கும்போது பொண்ணு ரொம்ப நல்ல தான் தெரியுது நீ அடுத்த தடவை அந்த பொண்ணை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு வா அதுக்கப்புறம் மற்றதுகளை பற்றி யோசிக்கலாம் அது வரைக்கும் இந்த பேச்சை அவன் முன்னாடி மட்டும் பேசி வச்சிடாத ம் சரிங்க கோவிலில் வச்சு அந்த பொண்ணை பார்த்ததாலோ என்னவோ எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு என் உள் மனசு சொல்லுது அதே மாதிரியே நடந்துட்டால் சந்தோஷம்தான் என்றவாறு நறுக்கி முடித்த காய்கறிகளோடு சமையலறைக்குள் நுழைந்து கொண்டார் சீதா சீதாவின் மனதில் என்ன இருந்ததோ அதேதான் ராம்குமாரின் மனதிலும் தோன்றியது ஆனால் மனம் வைக்க வேண்டியவனோ திருமணம் என்ற சொல்லையே வெறுப்பவனாக அல்லவா இருக்கிறான் அவனின் மனம் இனியாவது மாறிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டவர் நண்பர் ஒருவரை சந்திப்பதற்காய் வெளியே செல்ல தயாரானார் அப்போது சீதாவின் குரல் சமையலறையில் இருந்தவாறே அவரை மீண்டும் இடைமறித்தது ஏங்க நான் கோவிலிருந்து வந்துட்டேன் என்கிறத கார்த்திக்கு சொல்ல சொன்னேனே சொல்லிட்டீங்களா அதை நீ வந்ததுமே சொல்லிட்டேன் நீ கால் பண்ணப்போ மீட்டிங்கில் இருந்தானாம் அப்புறம் பார்த்தப்ப புது இலக்கமாக இருந்ததால் அப்படியே விட்டுட்டேன்னு சொன்னான் ஏன் புது இலக்கம்னா மறுபடியும் கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க மாட்டானாமா என் தெரியாத நம்பர் தேவைன்னா அவங்களே மறுபடியும் கூப்பிடுவாங்கன்னு விட்டுருப்பான் அவனே இப்போதான் கொஞ்சம் இறங்கி வரான் நீ மறுபடியும் அவனை உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுடுவாய் போலேயே ஆமாம் எனக்கு மட்டும் அவன் உச்சத்திலேயே நிற்கணும்னு ஆசை பாருங்க என்று சேலை முந்தானையில் கைகளைத் துடைத்தவாறே வெளியே வந்தவர் அவன் மட்டும் வந்திருந்தால் அந்த பொண்ணையும் அவனுக்கு அப்படியே அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேன் எங்கே நாம் நினைக்கிற ஒன்றும் தான் நடக்கவே மாட்டேங்குதே அது சரி நீ சொன்னதும் அவன் அப்படியே கையை குலுக்கி அந்த பொண்ணுக்கு வணக்கம் வச்சுட்டு தான் மறு வேலை பார்த்துருப்பான் முதல்ல நீ ஒழுங்கு அந்த பொண்ணு கூட அறிமுகமாகிட்டு வா அதுக்கப்புறம் பொறுமையாய் அவனுக்கு அறிமுகப்படுத்தலாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அந்த பொண்ணும் ஒவ்வொரு வெள்ளியும் அம்மன் கோவிலுக்கு வருகிறதா சொன்னால் அடுத்த முறை கண்டிப்பாக வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து உங்களுக்கே நேரடியாக அறிமுகம் செய்து வைக்கிறேன் ஒவ்வொரு வெளியும் வர்றதா சொல்கிற அப்போ இதுக்கு முன்னாடி நீ அந்த பொண்ணை பார்த்தது இல்லையா இல்லை ஏங்க அன்னைக்கு தான் முதற் தடவையாய் பார்த்தேன் நம்ம வாழ்க்கையில் யாரை எப்பப்போ எப்படி சந்திக்கணும்னு இருக்கோ அதன்படி தானே எல்லாம் நடக்கும் அதே மாதிரி தான் இதுவும் அன்னைக்கு தான் அந்த பொண்ணை நான் சந்திக்கணும்னு இருந்திருக்கு போல என்று மனதார சொல்லி கொண்டிருந்தவருக்கு அவளை மீண்டும் சந்திக்கும் தருணம் துயரமானதொரு சம்பவத்தில் தான் அமையப்போகிறது என்பது தெரிந்திருக்கவில்லை அன்று இரண்டு விளம்பரங்களுக்கான ஷூட்டிங்கை முடிக்க வேண்டியது இருந்ததால் கீர்த்தனா மிகவும் பரபரப்பாய் செயற்பட்டு கொண்டிருந்தாள் ஆனால் எப்போதும் அவளிடத்தில் இருக்கும் சுறுசுறுப்பு அன்று அவளிடத்தில் காணாமல் போயிருந்தது வேலையின்று வந்துவிட்டாலே அவளின் சிந்தை முழுதுமே அவள் செய்யும் வேலைக்குள் மட்டுமாகத்தான் மூழ்கியிருக்கும் ஆனால் முதற் தடவையாக அவளது கவனம் முழுவதையும் பணிக்குள் செலுத்த முடியாது தடுமாறி கொண்டிருந்தாள் அதற்கு காரணமாய் முந்தைய இரவில் அஸ்வின் மீண்டும் அவளது திருமண பேச்சை ஆரம்பித்ததுவே காரணமாக இருந்தது ஆனந்திடம் அவளின் வாழ்க்கையின் கடந்த காலங்களில் நிகழ்ந்த கசப்பான நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடிந்த அவளால் அஸ்வினிடம் ஏனோ சொல்ல முடியவில்லை அவளின் மனதின் சோகம் அறிந்தால் நிச்சயமாய் அவன் அதை தாங்கிக் கொள்ள மாட்டான் என்பதாலேயே அவனிடமிருந்து அவள் அனைத்தையும் இன்று வரையிலும் மறைத்தே வைத்திருக்கிறாள் நேற்றைய இரவில் அவளுக்கும் அஸ்வினுக்கும் இடையே பெரிய போராட்டமே நிகழ்ந்து முடிந்திருந்தது அவள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் தானும் திருமணம் செய்யப் போவதில்லை என்பதை அவன் மிகவும் உறுதியாக கூறியது வேறு அவளின் மனதை வெகுவாய் ஆட்டி பார்த்தது இதில் அவனது காதலையே அவளிற்காய் அவன் தள்ளி வைத்திருக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தால் அவளின் தலையே வெடித்து சிதறியிருக்கும் அதற்கு மேலும் தலையில் குடியேறி கொண்ட பாரத்தை பொறுக்க முடியாமல் திண்டாடியவள் ஆனந்திடம் சூட்டை பார்த்து முடிக்கும்படி கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டாள் இருந்த குழப்பத்தில் அவளின் ஹேண்ட்பேக்கையும் அலைபேசியையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்திருந்தாள் அவள் ஏதோ குழப்பத்தோடு இருப்பதை புரிந்து கொண்ட ஆனந்தும் அவளிடம் என்ன ஏதென்று கேட்டுக்கொள்ளவில்லை அவள் எப்போதெல்லாம் தடுமாற்றம் கொள்கிறாளோ அப்போதெல்லாம் அதற்கான காரணம் என்னவோ ஒன்றுதான் அதை அவனுமே அறிந்து வைத்திருப்பதால்தான் அவளாக தெளியும் வரை அவனும் அவளை அப்படியே விட்டுவிடுவதும் இன்றும் அதுபோலவே அவளை அவள் போக்கிற்கே விட்டவன் வேலையில் முழு கவனத்தையும் கொண்டான் ஆனால் அவன் கவனத்தை திசை திருப்பும் வகையில் கீர்த்தனாவின் அலைபேசி அலறியது ஒருவருக்கு வரும் அழைப்புகளை மற்றவர் இருக்கக்கூடாதென்ற விதி எல்லாம் அவர்களுக்குள் இல்லாததால் அவனே அவ்வழைப்பிற்கு பதிலளித்தான் ஹலோ ஆனந்த் ஹியர் ஆனால் மறுபக்கத்திலிருந்து எந்த பதிலுமே வரவில்லை சிறிது நேர மௌனத்திற்கு பின் அழைப்பும் துண்டிக்கப்பட்டது யார் என்று திரையை நோக்கியவனருக்கு அதில் அவ்விளக்கம் சேமிப்பில் இல்லை என்றதும் அவனும் அத்தொலைபேசி அழைப்பை பற்றி பெரிதாக கொள்ளாமல் வேலையை தொடர்ந்தான் அறைக்குள் வந்து கதவை சாத்திக் கொண்டவள் தேனிற்கு சொல்லிவிட்டு இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் கண்களிரண்டை மூடியதுமே அவனின் உருவம் அவளை மீண்டும் இம்சிக்கத் தொடங்கியது அவனை அவள் ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக கல்லூரியில் பார்த்ததுதான் அதன் பின் அவனை அவள் எங்குமே கண்டதில்லை கண்டதில்லை என்பதை விடவும் அவள் அவனின் முகத்தை கூட காண விரும்பவில்லை என்பதே உண்மை கல்லூரி நாட்கள் என்பது நம் வாழ்க்கை மொத்தத்திற்குமான அழகான நினைவுகளை பரிசளித்து செல்பவை சிலருக்கு புன்னகையையும் சிலருக்கு கண்ணீரையும் தருபவை அவளுக்கு இரண்டையும் அளவுக்கதிகமாகவே அவளின் அந்த ஒரு வருட கல்லூரி நாட்கள் வழங்கியிருந்தன அங்குதான் அவள் அவனை முதன்முறையாக சந்தித்து கொண்டதும் அங்கேதான் அவள் அவனை இறுதியாக சந்தித்ததும் அவளை அதிகமாய் சிரிக்க வைத்தவன் இறுதியில் அளவுக்கதிகமாய் அளவைத்துவிட்டும் சென்றிருந்தான் அன்று தொலைத்த புன்னகையை இன்று வரையிலும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறாள் இருந்தும் அது அவளிற்கு அகப்படாமல் விலகியேதான் இருக்கின்றது மீண்டும் அந்த புன்னகையான தருணங்களை மட்டுமாய் மீட்டிப் பார்த்திட அவளின் மனம் ஐந்து வருடங்கள் பின்னோக்கி நகர்ந்தது